இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சியின் மகிமையின் நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த 2 நாட்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறபடி கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்கிற உபாகமும் 32:11-12 நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ இதில் என்னென்னா, கர்த்தர் ஒருவனை வழி நடத்தினால் அவர் எவ்வாறு வழி நடத்துகிறார் என்பதை கழுகின் கதையை கொண்டு நாம் நேற்று என்ன செஞ்சோம், தியானித்தோம். இப்பொழுது கர்த்தர் ஒருத்தரை வழி நடத்தினார் அப்படின்னா அந்த வழி நடக்கிற அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை வேதத்தின் வழியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். யாத்திராகமும் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்காங்க. அவர்களை கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு, எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு அவரே முன் சென்று முன்னால் நின்று அவர் என்ன செய்கிறாரு, மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்திட்டு வர்றார். கர்த்தர் ஒருவரை வழி நடத்தினார் என்றால், கர்த்தர் தான் முன்னால் நின்று அந்த குடும்பத்தை நடத்திட்டு போகிறாரு அப்படின்னா அந்த வழி நடத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கும். நாம் என்ன நினச்சிக்கிடுவோன்னா, கர்த்தர் வந்துட்டாரு, இனி எனக்கு என்ன இல்லை, ஒரு குரல்ல, இதுதான் நம்முடைய ஞானமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த இதை நம்ம தியானிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும், கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வர்றாரு, கர்த்தர் தான் முன்னால் அக்னி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களுக்கு முன் சென்று வழி நடத்திட்டு வர்றாரு. ஆனால் அந்த கர்த்தரே முன்னின்று வழி நடத்திட்டு போகும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குவதற்காக அங்கே யார் வரா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இதுவரை ஆண்டு அடிமைப்படுத்தியிருந்து அவருடைய எதிரிகள் நினைச்சாங்க பின்னால் வராங்க. கர்த்தர் ஒரு மனிதனை வழி நடத்தி கொண்டு வரும்பொழுது எதிரிகள் பின்னால் வரலாமா இப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யும், கட்டாயம் வரும். இங்கே பார்த்தா பார்வோன் பெரிய சேனையில் என்ன செய்கிறாரு, அந்த இஸ்ரேல் ஜனங்களை துரத்திக்கிட்டு அவங்கள மறுபடி பிடிச்சு கொண்டு போயிடலாங்கிறதுக்காக அந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி ஆட்டுவித்த அந்த பார்வோன் பெரிய சேனையை திரட்டிட்டு இங்கே வர்றாரு, இந்த மக்களுக்கு பின்னால் வர்றாரு. அதாவது கர்த்தர் ஒருவரை வழி நடத்திட்டு வராரு என்னாலும், கர்த்தர் ஒருவரை வழி நடத்தி வந்தாலும் எதிரிகள் எழும்பி அவனை அழித்து விட வேண்டும் என்று வரக்கூடிய சூழல் வரலாம். ஆனால் கர்த்தர் முன் செல்லும் பொழுது, கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு செல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம 14 பார்த்தோம் அப்படின்னா, சிவந்த சமுத்திரத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி தான் இருக்குது. அந்த எதிரியாகிய பார்வோன் சேனை வருது, இவங்கெல்லாம் பயந்துட்டுருக்காங்க. ஆனால் கர்த்தர் வழி நடத்துகிறாரு, தோப்பாங்களா, தோல்வியை கொடுப்பாரா, இல்லையே, அவர் வெற்றி வேந்தர் முன்னால் போயிட்டுருக்காரு. அதனால் இந்த சேனை, இந்த பார்வோனின் சேனையை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரிய வைத்து இந்த வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி அவர் நடத்தி செல்கிற அந்த ஜனம் வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி இரண்டு புறமும் அந்த வெள்ளங்கள் மதில் போல நின்று இவங்களுக்கு பாதை விட்டுச்சு. அப்படியே நடந்துட்டு போகிறாங்க. முன்னாலே நடத்தி கொண்டு போகிறது யார், தேவன் நடத்திட்டு போகிறாரு. பின்னால் யார் வரா, இந்த எதிரிகள் பின்னால் விரட்டிகிட்டே வராங்க. இவங்க பின்னால் விரட்டிட்டு வராங்க. இவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த பாதை அந்த வெட்டாந்தரின் வழியாக நடந்து கரைக்கு போய் சேர்றாங்க. இவங்க துரத்திட்டே வராங்க. மறுபடி மோசே தன்னுடைய கையை நீட்டுறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு பக்கம் மதிலாக இருந்த அந்த தண்ணீர், அந்த சமுத்திரத்தினுடைய தண்ணீர்லாம் என்ன செஞ்சிருது, புரண்டு வந்து இவங்களெல்லாம் என்ன செஞ்சிருது, மூடி போட்டு விடுகிறது. ஒன்றே ஒன்று நமக்கு புரியணும், கர்த்தர் தான் நம்மளை நடத்திட்டு வந்தாலும் ஏன் பாதையில் எனக்கு ஏன் எதிரி, ஏன் தொழிலை முடக்கி விட வேண்டும் என்று எதிரி என்னை பின்னாலே துரத்துறானே அப்படிங்கிற கவலை நம்மளை நெருக்குதா. கர்த்தர் நம்மளை வழி நடத்திட்டு வரும்போது எந்த எதிரியும் நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருவும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஜெய கிறிஸ்தராகிய கிறிஸ்து நம்ம முன்னால் வழி நடத்திட்டு போகிறதுனால கர்த்தர் நம்மை என்ன செய்ய முடியாது, அந்த எதிரிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். எதிரியை வீழ்த்தி நம்மை தலை சிறக்க பண்ணுகிற தேவன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வழி நடத்திட்டு போகும்போது என்னென்ன காரியம் நடந்தது என்பதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். எதிரி தலை கவிழுவான், எதிரியின் முன்பதாக கர்த்தர் அவர் வழி நடத்திட்டு வருகிற நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய
ஒரு தலை உயர்வை தலை நிமிர பண்ணுகிற அந்த தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் தலை நிமிர பண்ணி நடக்க செய்வார். இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் இப்பொழுது தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது தியானித்த இந்த தியானத்தின்படி நீர் எங்களை வழி நடத்தும் பொழுது சத்துரு எங்களை மேற்கொள்வதற்காக எங்களை துரத்தி வரலாம் ஆண்டவரே, ஆனாலும் கூட ஜெய கிறிஸ்துவாகிய நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த வரும் பொழுது அந்த சத்துரு வெட்கப்பட்டு மடிந்து போவான் என்பதை ஆண்டவரே பார்வோனின் சேனையை வைத்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்களை நீர் கரையிலே கரையேற செய்து எங்களை தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே, தேவன் எங்களை வழி நடத்தும் பொழுது எங்களை தலை நிமிர பண்ணுகிற, தலை சிறக்க பண்ணுகிற அந்த தேவாதி தேவன் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர் என்ற அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மகிமை டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படிக்காய் கஜீர். புதிகன மகிமையெல்லாம் பிதாவாய் தேவன் ஒருவருக்கே உரித்தாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் அருமை பிதாவே, ஆமென்.